செய்ய வேண்டும். உங்க ஜெபம் கேட்கப்பட என்ன செய்யணும்? நானும் நீங்களும் ஜெபிக்கிற அத்தனையும் பரலோக பிதாவை நோக்கி ஜெபிக்கும். எங்கள் தகப்பன், அந்த விண்ணக தகப்பன், உன்னதமானவர், யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், கோடி கோடி தேவதூல் மத்தியில் இருப்பவர், சிங்காசத்தில் வீட்டு இருப்பவர், அவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும். ஜபம் பண்ணி அவரோடு உறவாடி நம் தேவையை சொல்றோம். இந்த ஜபத்தை அவரிடத்தில் கேட்கும் பொழுது எல்லா ஜபங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கப்படாத எந்த ஜபமும் கேட்கப்படாது. பரலோக பிதாவே, எனக்கு இந்த பிரச்சனைக்கு இதில் விடுதலை தாங்க அப்படி சொல்லி நீ ஜெபம் பண்ண பதில் கிடைக்காது. யாரு நாமத்தை கேட்க வேண்டும்? இயேசுவின் நாமம். யோவான் 16:23, ஜான் சாப்டர் 16:23, எல்லாம் சேர்ந்து வாசிங்கள். அந்த நாளிலே, சொல்லுங்க அந்த நாளில் எல்லாம் என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து மறிக்க முதல்ல சொல்றார், ஒரு நாள் வரை நான் மறித்து உயிர் தெழுந்த பின்பு நீங்க எல்லாம் அவரை பார்த்து ஜெபிக்கலாம். அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் சொல்லுங்க ஒன்றும், வாயத்தில் சொல்லுங்க ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது என் பேரை சொல்லி தகப்பனை பார்த்து கேட்கிறது எதுவோ அதை அவர் சொல்லுங்க, அவர் பிதா தருவார். அவர் எங்களுக்கு தருகிற வகையாக பிதா யாரு நாமத்தில் கேட்கும்? இயேசுவின் நாமத்தில் கேட்கும். அப்ப எங்களுடைய எல்லா ஜபமும் இயேசுவின் நாமத்தில் பிதாவிடத்தில் கேட்க வேண்டும். அந்த வசனம் சொல்லுது, அந்நாளில் நீங்கள் என்னத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீங்க, ஒண்ணு கேட்க மாட்டீங்க. அப்ப இயேசுவே எனக்கு இந்த உதவியை செய்யும், இயேசுவே என்னை காப்பாத்துங்க, இயேசுவே எனக்கு பணத்தை தாங்க, இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனையை விடுதலை செய்யுங்க, இயேசுவே என்னை சுகமாக்கும், அப்படி ஜெபிக்கிற ஜெபங்கள் சரியா பிள்ளையா? கமான் பிள்ளை. இயேசுவிடத்தில் நீங்கள் ஜெபித்தால் அது பிழை. இயேசுவே நான் இப்படி ஒரு பயணம் போறேன், என்னை ஆசுவதிங்க, சரியா பிள்ளையா? என்ன மாதிரி முறைக்கீங்க, சரியா பிள்ளையா? இயேசுவே எங்க வீட்டை சுத்தில நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, சரியா பிள்ளையா? இயேசுவே என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சரியா பிள்ளையா? எங்களை பிதாவோட அவர் இணைத்து விட்டார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுற புத்திக்காக புத்திக சுவிகாரத்தை கொடுத்துட்டார். அப்ப அவர் சொல்றாரு, இனி நீ என்னிடத்தில் ஒன்னும் கேட்க மாட்டார். அப்ப அவரிடத்தில் கேட்கிற ஜெபங்களுக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. ஏன்னா அவர் வார்த்தையில சொல்லிட்டாரு. அப்ப நாங்க யார்கிட்ட கேட்க வேண்டும்? பிதாவிடத்தில். யாருடைய நாமத்தில்? இயேசு நாமத்தில். இவங்க ஜெபம் இவ்வளவு கேட்கப்படல, இயேசுவே 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 இதை செய்யுங்க அதை செய்யுங்க கேட்டனால. பிலிப்பியர் 4:19 இப்படி வசனக்கு, பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐசுதின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த இயேசுவின் மூலம் மகிமையாய் நிறைவேற்றார். அப்ப தேவன் தான் எங்களை தேவையை சந்திக்கவர். அப்ப அவர்களிடத்து நான் கேட்கிறோம். அப்ப இயேசுவே இதை தாங்க, இயேசு அதாங்க கேட்டா அது பிழை. ஏன்
இயேசுவின் நாமத்தில் பிதாவிடத்தில் கேட்க வேண்டும். ரெண்டு மண்டலங்களை நம்பர் ஒன் முதலாவது மூன்று காரணம் சொல்லப்பாங்க. பரலோகத்தையும் பூமியையும் இணைப்பவர் இயேசு. எங்களுக்கும் பிதாவுக்கும் நடுலக்க மீடியேட்டர், நடுமையம் இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. அப்ப பிதா கிட்ட என்டர் ஆவ இயேசு நம்பர் ஒன். அம்மாவா எல்லாம் கொடுப்பாங்க, அப்பாவா எல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லாம் யார் கொடுத்தா, அம்மாவா அப்பாவா? அப்பா. ஆனா யார் மூலம் கேட்பீங்க? தொலைஞ்சு போ. யார் மூலம் கேட்பீங்க? அம்மா மூலம். அம்மா மூலம். ஏன் அம்மா மூலம் கேட்கும்? அப்ப எங்களுக்கு பிதாவிடத்தில் போகிறதுக்கு ஒரு வழி இயேசு. பார்க்கலாம் ஒண்ணு தெரியுமா, ரெண்டு ஐந்து. இப்ப உங்க ஜெபம் ஆகுது, எல்லாம் ஆகுது. இப்ப நீங்க அப்பா பிதாவின்னு கூப்பிட போய் அப்பா பிதாவே, அன்பார்ந்த தேவா, அருமை ரட்சகரே, ஆவி ஆனவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே சல் தேடி வந்தி, என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து, நிழலாய் மாறிவிட்டி, என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து, நிழலாய் மாறிவிட்டி, உன்னத தேவனே, உம்மோடு இணைந்திட என்னுள்ளம் ஏங்குதையா. நீங்க அந்த உன்னத தேவனோடு இணையா என் உள்ளம் வாஞ்சிக்குது. அப்ப உன்னத தேவனே என் இயேசு ராஜா. அப்ப யாக அந்த அவகை சேகலாம். அப்ப பரலோகத்தையும் பூமியும் இணைக்கிறவர் இயேசு. வாசிக்கலாம் அதுக்கு நம்பர் ஒன் ஒன்னு தீமோத்தே ரெண்டு ஐந்து. ஒன்னு தீமோத்தே ரெண்டு ஐந்து. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் யார் அவர்? அடுத்த வசனம், எல்லாரையும் மீட்கும்பவர்களாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்கு சாட்சியற்ற கலைகள் விளங்கும். ஓ, எல்லாரையும் மீட்கும்பவர்களாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு ஒருவரே. ஐந்தாம் வசனம், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதனுக்கும் மீடியேட்டர் ஒருவர், எங்களை கனெக்ட் பண்றவர். அப்ப எல்லா நாமத்துக்கு மேல நாம அவருடைய நாமம். அப்ப நாம என்ன செய்யணும்? இயேசு மூலம்தான் கேட்க வேண்டும். எப்படி? 7:25. மேலும் தமது மூலமாக, சொல்லுங்க தமது மூலமாக, அதாவது இயேசு மூலமாக தேவனிடத்தில் சேவலுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார், அவர்களை முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். மேலும் அவர் தமது மூலம் தேவனிடத்தில் சேவலுக்காக, அவர்களிடத்தில் சேவலுக்காக தமது மூலம் சேர வேண்டும், இயேசு மூலம் சேர வேண்டும். அப்ப பிதாவுக்கு எப்படி போகணும்? என்டர். பிதா கிட்ட போவ என்டர். யாரு? இயேசு. இயேசு மூலம் என்டர் பண்ண வேண்டும். அவர் மூலமாய் போகணும். அப்பா, இயேசு மூலம் நாங்க போகணும். நாம் இயேசுவின் பேரை சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில். இப்ப இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கன்னு சொல்ல நேரத்தில் சும்மா இயேசு அப்படி அல்ல. இயேசு என்பது பேர் அல்ல, இயேசு என்பது நபர்.
அப்ப ஒரு நபரை அதிகாரம் உள்ளவரை சொல்றான். அப்ப நான் பிதா கிட்ட ஜெபிக்க நேரத்துல பரலோக பிதாவே, உன்னதமானவரே, என் தேவனே, சகலத்தையும் படைத்த என் இறைவா, எல்லா வல்லமை படைத்த சர்வல்ல தேவனே, இப்ப அவங்க உயர்த்துறேன். யார பிதா உயர்த்துறேன், சர்வல்ல தேவனே என்ற நான் எனக்காக மறுத்து ஜீவனை கொடுத்து என் தாய் என் தந்தை என் உலகம் என்னை வெறுத்த பொழுது என்னை வெறுக்காமல் எனக்கு ஜீவனை கொடுத்த மீட்டெடுத்து எனக்கு உயிரோடு எழுப்பி என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்த அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அந்த நபரை அப்படியே கொண்டு வாங்க. ஏன் ஜபம் நீட்ட ஜபமா இருக்க வேண்டியது இல்ல, அர்த்தமுள்ள ஜபமா இருக்கணும். அப்ப இயேசு பிதாவ சும்மா ஏதோ வெங்காயம் 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 முன்பு இயேசு சொன்ன ஒட்டமே புள்ளரிக்கும், ஒட்டமே புள்ளரிக்கும் ஆரம்பத்தில். இப்ப ஜீசஸ் சொல்லுது பேசி பேசி பழகி ஒன்று, ஒரு அர்த்தம் இல்லாத ஒன்று. முன்பு முத முக ஒரு பாய் ஃபிரெண்ட ஒரு கேர்ள் ஃபிரெண்ட கண்டன சும்மா ஒட்டம்பெல்லாம் ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கும், எல்லாம் ஆறு மாசம் தான் பறக்கும். திடீர்னு அந்த கேர்ள பேரை சொன்ன ஒரு ஷாக், அவங்க இந்த இடத்துல இருக்கா, இந்த பேர்ல அந்த ஆள் இருக்காரு, அந்த பாய்ட பேரை சொன்ன அந்த கேர்ள பேரை சொன்ன அந்த நபர் வராங்க டக்குனு எங்க கண்முனுக்கு வருது. அப்ப பிதாவை பார்த்து ஜெபிக்கணத்துல அந்த சிங்காசனத்துல மகிமையில் இருக்கவராக நீங்க பாருங்க. ஏசாயா சொல்றான், நான் உன்னதம் உயரமான சிங்காசனத்தில் அவர் இருப்பதை பார்த்தேன். கடவுள புகழுங்க, அவர் எவ்வளவு வல்லமையானவன் சொல்லிட்டு இயேசு நாமத்தை எப்படி சொல்லணும், இயேசுவை கொண்டு போங்க, எனக்காக உயிர்த்து எனக்கு ஜீவனை கொடுத்து ஒதுக்கப்பட்டு எங்கோ என்னை என்னை தூக்கி எடுத்து இவ்வளவு அற்புதம் செய்து தண்ணீர் மேல நடந்த உணவை கொடுத்த அந்த சர்வ வல்லம் உள்ளத்தில் நான் வருகிறேன் பிதாவே. இயேசுவை கொண்டு போகும், இயேசுவை எடுத்து போகும். ஹல்லேலூயா. நீங்க பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது குமாரனை அதிகாரத்திற்காக அதிகாரத்தோடு பயன்படுத்தாவிட்டால் ஜெபத்துக்கு பதில் இல்லை. நீங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணி ஆண்டவரே ஆசுவதி நாட்டாசுவது ஜனாதிபதி தேர்தல் பதில் சந்திங்க என் வீடு தேவை சந்திங்க இயேசு நாமத்தை ஜெபிக்க சும்மா எஸ் நான் ஜெபித்தால் அந்த பிதாவை வர்ணிப்பேன், இரண்டாவது இயேசு வர்ணிப்பேன். இப்ப எனக்கு ஒரு 10 லட்சம் தேவை, ஒரு 1 கோடி பணம் தேவை, அதுக்கு தான் எனக்கு இதை பிரச்சனை தப்பலாம். நான் அந்த 10 லட்சத்தையோ 1 கோடியோ நான் ரப்பர் மாதிரி இருக்க மாட்டேன். ஆண்டவரே இந்த பணம் இவ்வளவு பெரிய பணம் அது அதே முக்கியம் இல்ல, நான் அவர் உயர்த்தும் பொழுது இவையெல்லாம் சின்னதாய் மாறும். உன் பிரச்சனை பெருசாக்காத, பிரச்சனை சந்திக்கிற தேவனை நீ பெருசாய் பேசு, உனக்காக இருக்கவர் உங்க பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் தேவனா, ஸ்கூல் ஃபீஸ் தேவைப்பான்னு சொன்னா போதும், ஸ்கூலுக்கு பணம் கொடுக்காட்டி எழுத்து வெளியே போடுவான் அப்படி அந்த கதையெல்லாம் தேவையா? நமக்கு கேட்டோன்னு கொடுக்க ஒரு ஆள் இருக்க நேரத்துல என்னத்துக்கு ஜபத்துல, என்னத்துக்கு என்னத்துக்கு அழுத அழுது ஆத்துமாக்களுக்காக தேவை கலாத அவர் அள்ளி கொடுக்கிறவர், அவர் அள்ளி கொடுக்கிறவர். உன்னை தேவையை உன குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றுவர். கர்த்தரின் மேய்ப்பாருக்கால் நான் தாழ்ச்சி அடையேன். அவர் சொல்றார், நீ போகையிலும் ஆஸ்வதிக்கப்படுவாய், வரையில ஆஸ்வதிக்கப்படுவாய், உன் மாப்போட தொட்டி ஆஸ்வதிக்கப்படும், நீ ஆஸ்வரமா இருப்பாய். அவ்வளவு பெரிய கடவுள் வச்சுக்கோ, பிரச்சனை இருக்காது, பிரச்சனை சின்னதவை. அன்றைய அவருக்கு என்ன ஒரு செக்கல தந்து சொல்லும்
கொடுக்காம இல்ல, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அவர் மூலம் போன எல்லாம் கிடைக்கும். இயேசு ஜெபிச்சு கிடைக்காத ஒண்ணே ஒன்று தான் இருக்கு. கெத்செமனே தோட்டத்துல அப்பா இந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்து போடுங்க, இது சிலுவை வேணாம் சொல்லுதுல, இல்ல மகனே அதை மட்டும் செய், இவங்கெல்லாம் கச்சிக்கப்படணும். அதை தவிர அவர் கேட்டு இயேசு புறக்கணித்த ஒரு இடத்த பைபிள பார்க்கவே முடியாது. நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுக்காக இயேசு ஜெபிக்க, ஆமா என் பேரை சொல்லி வந்திருக்கான். உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இயேசு ஜெபிக்கும் பொழுது அது புறக்கணிக்க மாட்டேன். காரணம், நீங்க அந்த பேரை பயன்படுத்தவில்லை, நீங்க அந்த நபரை, நீங்க ஆளை கூட்டி கொண்டு போய்ங்க, ஆளை கூட்டி கொண்டு மாட்டேன். தெரியாத நிறைய காரியம் படிக்கீங்க, தெரியாத நிறைய காரியம் படிக்கீங்க. பில்லிங் வந்த கொஞ்சம் எழுங்களே, கொலோசே 3:17, கொலோசே 3:17, வார்த்தை நாளாவது கிரியை நாளாவது நீங்கள் மறுபடியும் எதை செய்தாலும், சத்தமா சொல்லுங்க, எதை செய்தாலும், எதை செய்தாலும், எனக்கு கேட்கல, எனக்கு கேட்கல, சத்தமாக எதை செய்தாலும் அதையெல்லாம் சத்தமாக மறுபடியும் இன்னொரு தரம், இன்னொரு தரம், அதையெல்லாம் கத்தராக இயேசு நாமத்தால் செய்து அவர் முன்னிலையாக அவரை முன்னுக்கு வச்சு, அவரை முன்னுக்கு வச்சு சொல்லுங்க, அவரை முன்னுக்கு வச்சு, இயேசு முன்னுக்கு வச்சு பிதாவாக தேவனை சொத்துங்க. அப்ப நீங்க எதை செய்தாலும் இயேசுவை நாம செய்ங்க. உட்காங்க பிள்ளை மாத்த, கொஞ்சம் எழுங்க பிள்ளை மாத்த, கொஞ்சம் முன்னுக்கு வாங்களேன். இப்ப பில்லிங் வத்துல அங்கே இல்ல, போயிட்டு உட்காங்க. பைபிள் சொல்றது நீங்க எதை செய்தாலும் உட்காங்க. இப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, எழும்புனாங்க. எப்படி எழும்பணும், இயேசுவே நாமத்தில். ஆமாவா இல்லையா? வசனம், நீங்க கிரிகையில எதை செஞ்சாலும் உட்காந்து எப்படி உட்காகணும், நீ முதல்ல மொக்கா சமைச்சு இப்ப நீ ஜாம் பண்ணி என்ன கர்மத்தை சாப்பிட்டு போவா? முதல்ல சமைக்க, முதல்ல அடுப்ப பத்தைக்க, முதல்ல இயேசு நாமத்தில். ஆமே, இயேசு நாமத்தில். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கார சும்மா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஆக்சிடென்ட் படுக நேரம் மட்டும் இயேசுவே. ஆரம்பம் யார்? இயேசு. அவர் அல்பா, அவர் ஒமேகா, அவர் முந்தினவர், அவர் பிந்தினவர். அப்ப எல்லாத்திலையும் யார் முதல்ல வரணும்? இயேசு. இப்ப நான் ஜெபம் பண்ணேன், பாவலோக பிதாவே, உன்னதமான தேவனே, உயர்மகளுக்கவே, உங்களால் இல்லாம எனக்கு யாரும் இல்லை, எனக்கு நிறைய பண தேவைக்கு, நாளைக்கு பெரிய ஒரு தக பணம் தேவை, அதனை சந்தியும், எனக்கு ஒரு நல்ல வீட்டை தாங்கப்பா, என் மேலும் உடைய கீழ்பேக்கட்டும், நான் இத்தனை ஜபத்தையும் நான் கேட்பது, எனக்காக ஜீவனை கொடுத்து எனக்காக மகித்து உயிர்த்தெழுந்த இயேசுவே நாமத்தில். ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? சத்தமாக கேட்கப்படாது. நீங்க போலீஸ் ஓஎஸ்கிட்ட போவீங்க, ஓஎஸ்கிட்ட போவீங்க, உங்களுக்கு டிஐஜி உங்களை அனுப்பியிருக்காரு, போயிட்டு ஓஎஸ்சி பெரிய
நீ போனே அந்த வசனம் எப்படி 25 நினைக்கிற போடுங்க. மேலும் தமது மூலம் தேவன் எடுத்து அப்ப நீ சே என்டர், எல்லாம் சொல்ல என்டர், சரியான என்டர். தேவ பவுலுக பிதாவே நவக வகனிச்சு சேர கூடாது ஒளியில் வாசம் செய்பவர்கள் ஒருவரும் சேர கூடாது ஒளியில் வாசம் எனக்கு ஜீவனை கொடுத்து அற்புதங்களை செஞ்சு யாரையும் கைவிடாத அந்த இயேசு எனக்கு ஜீவனை கொடுத்தவர், எனக்கு உயிரோடு என்னை வச்சிருக்கவர். அவர் நாமத்தில் நான் வந்திருக்கேன் பிதா எழுப்பிடுவாங்க. ஏன்னா நான் வந்திருக்கிறது இயேசு என் நாமத்தினால, நான் உயர்ந்தவனை நாமத்தில் வந்திருக்கேன். அந்த சகாசத்தை படைத்த அந்த ஆண்டவனை நாமம் உடனே அவர் அலட்டாவே சொல்லப்பா என்ன இயேசு இயேசு அவரை பத்தி நான் புகழ்ந்தாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பத்தி பேசி நல்லா பேசிட்டு எனக்கு ஒரு கோடி பணம் தேவை அதை மட்டும் சொன்னா ஒரு கோடி கொடுக்க இவ்வளவு வட்டி கெடுக்க அது கெடுக்க இது கெடுக்க ஒன்னும் கொடுக்க தேவை, ஞானிய கொடுக்க தேவை. இத சொன்னா போதும் அற்புதம் நடக்கும். ஆமே. அப்ப நீங்க ஜெபிக்க நேரத்துல சோத்திரம் சொல்லாம கட்டவள் அப்படி எனக்கு தாவதி சொல்லாம் கத்தரை என் கண்மண்ணுக்கு வச்சுக்கனால ஆசைக்கப்பட மாட்டேன். அப்ப நீங்க பிதா கிட்ட என்டர் ஆகணத்துல எதுல என்டர் ஆகணும், இயேசு நாமத்துல. எது செஞ்சாலும் பிரசங்கத்தை பண்ண முத இயேசு நாமத்துல, அந்த இயேசு சொல்லணத்துல வரணும் ஃபுல்லா. அவர் அங்க கொண்டு வர வேண்டாம். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தோடு அவர் வந்தா சூழ்நிலை மாறும். அவர் வந்தால் முடியாதவர்கள் எல்லாம் முடியும். அவர் வந்தால் கடலை பிளக்க தேவையில்லை. அவர் கடல் மேலேயே நடந்து செல்லக்கூடியவர். அவருக்கு கடல் தரையாக தேவையில்லை. அவர் கடலை கடந்து அக்கறை செல்லக்கூடியவர். பட்ட பகலிலே மீன்களை பிடிக்க வைக்க கூடியவர். ஒரு படகிலே போய் ரெண்டு படகிலே மீனை கொண்டு வர வைக்க கூடியவர் அவர். அவர் யார்? அவர் ரட்சகர். அவர் உயர்ந்தவர். அவருடைய நாமம் உலகத்தில் எல்லா நாமத்தை விட மேலானது. சொல்லுங்க, துறைத்தனங்கள் வேதாளம் பாதாளம் யாவையும் துறந்த அந்த நாமம் அந்த இயேசு நாமத்தில் வந்திருக்கிறேன். உங்க நாய் ஜெபத்தில் ஆரம்பம் யாரு? இயேசுவாக்கணும். பிதா கிட்ட நின்று அவங்க இயேசு வச்சு இயேசுல அந்த ஐடியை கொண்டு போங்க. அவரை கூட்டி கொண்டு போங்க. அவரோட போங்க. எல்லாம் எல்லாம் ஏன்னா அவருக்கு முடியும். முதலாவது இயேசு பேரை சொல்ல காணோம். ரெண்டையும் இணைப்பவர். ரெண்டாவது அந்த கிங்டம் அந்த ராஜ்யம் தேவ ராஜ்யத்தின் அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தி இடம் கொடுக்கும் பொழுது பூமிக்கு வேண்டியதை பெருக்கும். அந்த ராஜ்யம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த கிங்டம் அப்பதான் எங்கள் ஜெபத்துக்கு பதில். முதலாவது பிதா விக்கும் எங்களுக்கு நடுவில் இயேசு இருக்கார்.
அப்ப எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். இயேசு கிட்ட எதுவுமே கேட்க கூடாது, அவர் எல்லாம் கொடுத்துட்டார். அவர் பிதா மூலம் நாம் பெற்றுக்கொள்ள. இரண்டாவது ராஜ்யத்தின் அதிகாரம், ரோமர் 14:9. இந்த அதிகாரம் Romans chapter 14 verse 9. நான் நம்புறேன் அடுத்த விசாரணை ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது உங்க ஜெபங்கள் சந்திக்கப்பட்டிருக்கும். ஆமாவா இல்லையா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? உங்களுக்கு இப்பவுமே ஜெபிக்கணும்னு தோணுது, இப்படி ஒரு ஜெபத்தை, அர்த்தமுள்ள ஜெபத்தை பிதாவை வச்சு இயேசு கொண்டு போய், அவர் இருக்கா, அவர் கூட இருக்கா, அவர் கூட இருக்கா. ஆமென். கிறிஸ்துவும் மகித்தொகுமையிலும் ஜீவன் உள்ளோகமேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மகித்தும் எழுந்தும் பெழுது. இயேசு மகித்து எழும்பி இன்னைக்கு உயிரோடு இருக்க காரணம் எங்க மேல ஆண்டவராக இருக்க, ஆண்டவர் சுவாமி, மாஸ்டர் சுவாமியா. இயேசுக்கு வேணும் எங்களுக்கு அவர் ஆண்டவராக இருக்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து கடவுள் என்ன சொல்றாரோ அப்படி கூடாது. நீங்க பார்ட் டைம் கிறிஸ்டியனா இருக்காம ஃபுல் டைம் உங்க லைஃப் காட் ஆளுகை செய்ய வேண்டும். இயேசுவை வாழ்வில் ஆண்டவராய் வைத்து முழுமையாக உங்களை அவர் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்க ஜெபம் கேட்கப்படும். இயேசுவை உங்கள் வாழ்வில் ஆண்டவராய் வைங்கள், அவருக்கு உங்களை சரணடை செய்யுங்க, அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. லூக்கா 6:46, என்னை ஆண்டவரே, ஆண்டவரே, மை லார்ட், ஓ என் ஆண்டவரே, ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி செய்யாம போனேன். என்னை நீங்க கடவுள், கடவுள் அவர்தான் ஆண்டவர் சொல்லிங்க, ஆனா நான் ஆண்டவனா எனக்கு ஒரு கணம் இங்க மல்கியாளர், என் ஆண்டவன கணம் இங்க, அவங்க ஆண்டவை. நீங்கள் ஆண்டவர் என்று சொல்லி அவர் வார்த்தையை புறக்கணித்தால் உங்கள் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. பிதாவை இயேசு உங்கள் ஆண்டவர் வைத்து முழுமையா அவருக்கு சரணடைங்க, அப்ப உங்க ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா அவருக்கு சரண்டராக வேண்டும், அவர் என்னை விலைக்கு வாங்கிட்டார். நீங்க உங்களுக்கு சொந்தமானவங்க அல்ல, நீங்க பிசாசுக்கு சொந்தமா இருந்தீங்க, நீங்க நரகத்துக்கு போகிறீங்க. இன்றைக்கு இறந்தா கூட நம்ம பரலோகத்தில் இருப்போம். அவர் விலை கிரயமாய் வாங்கிட்டார். 1 Corinthians 6:20, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உட்டையவர்களாகிய உங்கள் சரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை. அப்ப உங்க சரீரம், உங்க ஸ்பிரிட், சும்மா ஸ்பிரிட்ல மட்டும் இருந்தவே இல்லை, உங்க பாடியில அவர் ஆண்டவாக்கணும். நிறைய பிரச்சனை விட்டுருங்க, எல்லாம் சொல்லுங்க விட்டுருங்க, நீங்க விட்டுருங்க சொல்லுங்க, விட்டுருங்க, நீங்க விடுங்க, ஆனா ஆண்டவர் விட மாட்டாரு, அந்த பிரச்சனை அவர் பார்ப்பாரு. விட்டு ஏன் இப்படி இருக்கா, நான் விட்டுட்டேன், என்ன கிறிஸ்டியன், எங்களுக்கு விரோதமையாக துரோகம் செய்ய முடியாது. நம்ம வாழுற வாழ்க்கை அவருக்கு தெரியும், எப்படி நாங்க வாழும் அவருக்கு தெரியும், அந்த வாழ்க்கையை வாழுங்க, அப்பதான் உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். நீ இயேசு நாமத்தில் பிதா கிட்ட போன அந்த ஜெபத்துக்கு பதில், ஏன்னா நாம் அவர் விலைக்கு வாங்கிட்டார், எங்க சகத்தினால எங்க ஆவியினால நம்ம அவருக்கு உண்மையாக்க வேண்டும். எங்க பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில அவர் கலந்திருக்க வேண்டும். நீங்க வாழ்கிற வாழ்க்கையில கடவுள் கலந்திருக்கிறா? Come on, sing that song. பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. இருக்கீங்க
அவங்களை சிலுவையிலே கிரியத்து கெடுத்ததா? எனவே தேவன் சொல்றார், நான் சொல்வதை அல்லாமல் நீ நினைப்பதை செய்யாத. இந்த சர்ச்ல ஆபீஸ்ல நான் பாஸ், நான் சொல்றது செய்யணும், இல்லாம நான் நினைச்சத செய்ய முடியாது, உங்களுக்கு செய்ய முடியாது. இன்றைய பிரச்சனை, பல தாங்கள் விரும்பிய விதமாய் வாழ்றாங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் உங்களை குறித்து முழு அதிகாரத்தை அவர் எதிர்பார்க்க, அவருடைய கண்ட்ரோல்ல நீங்க இருக்க வேண்டும். நீங்க எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பரலோகத்தை காண்பீர்கள். எந்த அளவுக்கு உங்களை கத்துக்கு சரண்டர் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு கிண்டத்தை பார்ப்பீங்க. யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாஷா, நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன். ஏன் டிப்ரெஷன்ல இருக்கா? பெண்டோல் கண்டு குடி, இல்லாடி பொல்டோல குடி. ஆமா, உன் லைஃப் சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை. இப்ப நான் ரெண்டு லாயர் கிட்ட போனோம். அந்த ரெண்டு லாயரும் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எல்லாம் பேசி முடிச்சோன்னா எலெக்ஷனை பத்தி அவங்க எல்லாம் கேம்பெயின் பண்ண, அவன் வந்தா இப்படித்தான், இவன் வந்தா அப்படித்தான், அது நீ சொல்லக்கூடாது. உனக்கு யாரு வந்தா என்ன நடக்கும்னு சொல்ல ரைட்ஸ் இருக்கு, ஆனா இன்னொருத்தனை குத்தப்படுத்த உனக்கு ரைட்ஸ்? பாஸ்டர், நீங்க யாருக்கு போடுவீங்க? இன்னும் யோசிக்கல. சந்தை பொழைக்கு போயிட்டு ஒரு வேலை ஒண்ணுக்கு மாக்க போடுவேன், இல்ல ரெண்டு கோடு போட்டு ஜீசஸ் எழுதி போட்டு வந்துவேன். ஆனா எல்லாரும் போடணும், எல்லாரும் போகணும் போடணும். ஏன்னா கடவுளை பிள்ளைகள் மூலம் தான் எல்லாம் டேர்ன் ஆகும். ஏன்னா கடவுளை பிள்ளைகளுக்கு கத்துக்க ஆசையை கொடுப்பான், அவர் தூண்டுவான், அவர் தூண்டித போடுன்னு சொல்லுவா, அதை போடுங்க. ஆனா நான் யாருக்கு ஒன்று சொல்ல மாட்டேன், என் பிள்ளைகளுக்கு இவங்களுக்கு போட அவனுக்கு போட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அவங்களுடைய ரைட்ஸ். அப்ப நமக்கு குத்தப்படுத்த முடியாது. அப்ப கிண்டம் தேவனுடைய ராஜ்யம், அந்த கசப்பு, அந்த வைராக்கியம், அந்த போட்டி, அந்த எரிச்சல், அது இருக்கக்கூடாது. இன்னொரு ஆளை வெட்டி நாங்கள் மேலே வரக்கூடாது. நம்முடைய அர்ப்பணிப்பு எந்த அளவோ அந்த அளவுக்கு நாம் பதிலை பெறுவோம். யோவான் 15:10,
நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டேன், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நான் கற்பனை அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ப்பா. அதனால அவருடைய அன்பில் எனக்கு அவர் ரொம்ப நேசிக்காது. நான் கேட்டது தகவல் என் மேல ரொம்ப அன்பு, ஏன்னா அவர் சொன்னா செய்வேன். நாம சொன்னதை எங்க ஸ்டாப் செய்யும் பொழுது இல்ல நான் சொன்னதையாக செய்யும் பொழுது நமக்கு அவங்க மேல ரொம்ப அன்பு, அவங்க எங்க அன்புக்கு பார்த்து அவர் சொல்லாரு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நினைத்தேன். அவருடைய அன்பில் நினைச்சிருக்கணும் அவர் சொல்றதை கேட்கிறேன். நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்புல இருப்பீங்க, என் அன்பு உனக்கு கிடைக்கும். நான் சொல்றதை செய்யப்பா, சபையா இருக்கலாம், விசுவாசியாக்கலாம், ஊழியர்களாக்கலாம், ஸ்டாஃப்களாம், நான் பெத்த பிள்ளைகளாக்கலாம், நான் சொன்னதை செஞ்சாங்கன்னா என் அன்பு எப்படி இருக்கும்? என் அன்பு எல்லாருக்கும் கவனிங்க, பிதா என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் குமாரன் நினைப்பாரு. அவர் சரினா அது சரி. குமாரன் என்ன நினைக்காரு, பிதா நினைச்சதை நினைக்காரு. பிதா என்ன நினைக்காரோ அத குமாரன் நினைக்காரு. குமாரன் என்ன நினைக்காரு, பிதா நினைச்சது நினைக்காரு. குமாரன் என்ன நினைச்சாரு, பிதா நினைச்சது. குமாரன் நினைக்கிறத பரிசுத்தாவின் அப்படியே நினைக்காரு. பரிசுத்தாவின் என்ன நினைக்காரு, பிதா நினைச்சத நினைக்காரு. இந்த பரிசுத்தான் இப்ப எனக்குள்ள வந்துட்டாரு. அவரே மைண்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி அவர் நினைச்சபடி என்னை நினைக்க வைக்காரு. என் மூச்சில் என் பேச்சில் அவர் கலந்து என்னை மாத்தாரு. இப்ப நான் என்ன நினைக்கணும், இப்பிதான் நினைச்சதை நினைக்கிறேன். நம்ம லைஃபை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி அவரை போல மாறிக்கிறோம். அதுலையா எனவே இன்னைக்கு தீர்மானுங்க, ஒன்னு ரைட் இல்ல லெஃப்ட், டபுள் வேண்டாம், ஒரே வழி அந்த வழி இயேசுவின் வழி. வாழ்ந்தாலும் அவரோடு தான், செத்தாலும் அவரோடு தான், என் வாழ்க்கை அவரோடு இருக்கும். மத்தேயு 6:24 சொல்லுது, இந்த உலக அன்பை விட்டு அவருடைய அன்பு உனக்கு வேணா ரெண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு ஆளுக்கு குட் பை சொல்லு, வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், உமக்காக தானே ஜெபத்துக்கு பதில் தாமதமா காரணம், நீங்க இன்னும் உங்களை ஆயத்தப்படுத்தல. 11 நல்ல காணனுக்கு போனோம், 40 வருஷம் போச்சேன்னா அவங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வர. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கஷ்டத்துக்கு காரணம் நீங்க அந்த லெவலுக்கு வரல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி உனக்கு என்ன சந்தோஷம் வேணும், அந்த சந்தோஷத்தை நீ எடுக்க போகாத. அவர் சொன்னபடி வாழ். நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை விட்ட 1000 மடங்கு சந்தோஷம் அவர் தருவார். அப்ப 40 வருஷம் இப்ப கடைசியா கதையை சொல்லி முடிக்க, இப்ப நல்ல ஃபயரா இருக்கும், நல்ல நெருப்புல இருக்கும். இன்னைக்கு போய் ஜெபிக்க போவான், பிதாவே உன்னத தேவனே சர்வல்ல தேவனே, அவர் அப்படியே கொண்டு வாங்க.
எஜமானனே என் அப்பா அப்படியே கொண்டாங்க. நான் இயேசுவின் நாமத்தில் யாகந்த இயேசு அவங்க பத்தி அப்படியே சொல்லி அவங்க கூட்டிக் கொண்டு பிடிப்பாங்க. இப்படிதான் பவுல் வாழ்ந்தா. இப்படி வாழும் பொழுது அவள் பிசாசுகளை பார்த்தன போயிட்டு அவடைய லேஞ்சு பட்டோன்னு அற்புதங்க நடந்துச்சு. பவுல் போனா பிசாச பார்த்து சொன்னான், இயேசு கிறிஸ்து பயப்படுது. செத்தவன் மேல போய் இப்படி படுக்கான், அவன் எழும்புறான். அற்புதம் நடந்துச்சு. இத பார்த்தாங்க ஸ்கேவாவின் ஏழு பிள்ளைகள், ஆம்பளை பையன் ஏழு பேர் பார்த்தாங்க. நாங்க இப்படிதான் பேய் விரட்டியாக போகல, நாங்களும் விரட்டு சொல்லி வெங்க போனாங்க. ஏழு பேர் குடும்பத்துல அண்ணன் தம்பி எல்லாம் ஏழு பேர் போனாங்க பேய் விரட்ட. பேய் விரட்ட போகணத்துல அங்க ஒரு பொம்பளைக்கு பேய் பிடிச்சிருச்சு. இந்த பேய் பிடிச்ச பொம்பளை கிட்ட போனாங்க, சகுவல்ல பிதாவை நினைச்சாங்க, எல்லா வல்ல ஆண்டவர் நினைச்சு இப்ப இயேசு முன்னு கொண்டாங்க. சும்மா இல்ல, இந்த உலகத்துல பூமிக்கு வந்து மறித்து உயிர்த்தெழுந்து கள்ளகளை கள்ள பரட்டி செத்து போன லாசரை சுயகோடு எழுப்பிய நான் எப்படி ஜபம் பண்ணனோ அதே ஜபத்தை இயேசு நாமத்தில் போய் போகணுமா போக கூடாதா? போகணும், ஏன்னா சரியான ஜபம். ஆனா பேய் போவல்ல, அந்த பேய் சொல்லிச்சு எங்களுக்கு இயேசுவையும் தெரியும் பவுலையும் தெரியும், நீங்க யாருடா? ஏனா பிதா சரி, நீ என்ற அவனை சரி, ஆனா உன் லைஃப் சரியில்லை, உன் லைஃப் கேரக்டர் சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, நீ நடந்து கொள்ள முறை சரியில்லை, நீ ஆக்களோட இருக்க சரியில்லை, உன் பிசினஸ்ல நீ சக தந்திரங்கள் சரியில்லை, உன் குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லி அந்த பொம்புளை ஏழு ஆம்புகளை ஆம்புல அடிக்க அது எழுப்பிச்சு. அடியாடி செம்மாடி அடிச்சு உடுப்பெல்லாம் கிழிச்சு போட்டு துண்ட காணும் துணிய காணும் ஓடினாங்க, நிர்வாணமாக இருந்தாங்க. ஏன்? உன்னதமான தேவன் இருக்காரு, சிலுவைக்கு போன இயேசு இருக்காரு. ஆனா லைஃப் வச்சுனா அதனாலதான் கேவலமா கிடைக்காங்க. வாழ்க்கையில வச்சுனா வாழ்க்கை நிர்வாணமாகுது. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தியும் சரி, ஆனா பிதாவை அங்க கொண்டு வந்தது சரி, ஆனா லைஃப் வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணிக்காததை அர்ப்பணிக்காமல் ஜெபிக்க ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டா. அவருடைய ரூல்ஸ்ல அவருடைய அதிகாரத்துல நீங்க இன்னைக்கு மாற வேண்டும், நீங்க மாற வேண்டும். வர ஞாயிற்றுக்கிழமை அற்புதங்களோடு வரப்போங்க. தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை வாழுங்கள், தேவன் உங்களை மகிமையாய் வைப்பார். நான் சொல்றது கேளுங்க, தேவனுக்கு மகிமையான வாழ்க்கை வாழுங்கள், தேவனுக்கு மதிப்பை கொடுக்க, தேவனுக்கு கனத்தை கொடுக்க வாழ்க்கை வாழுங்கள், தேவன் உங்களை மகிமையாக வைப்பார். எல்லாரும் எழுந்து ஒரு தீர்மானம் கொடுங்க. ஒரு சின்ன ஜபம் பண்ண போவோம், மூணு நிமிஷம் ஜபம் இங்க ஸ்டார்ட் பண்ண போவோம். இன்னைக்கு வீட்டுக்கு போட்டு பத்து நிமிஷம் முழங்கால் போட்டு, என்ன எப்படி எல்லாம் முழங்கால் போட்டு இந்த ஜபத்தை பண்ணுங்க. இன்றைக்கு தீர்மானிட்டு ஆண்டவர் ஆவியானவரே என் சிந்தனையா என் வாழ்க்கையை நீங்கள் மகூபப்படுத்துங்கப்பா. என்னால் முடியாது, நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், என் பேச்சு என் சேலம் ஆகணும், எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி ஒரு ஜபத்தை இப்போ டக்குனு பண்ணுங்க, ஆவியானவர்கிட்ட ஜபம் பண்ணுங்க. என்னை புதிதாக்கும், 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 எல்லாம் கேன்சல் ஆகும். இயேசுவின் ரத்தம் என் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கட்டும். நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவினால் எனக்கு விடுதலை. ஆமென். இப்போ கவனிங்க, இப்போ ஜபம் பண்ண போகிறோம். பகலோக பிதா கிட்ட ஜெபிப்போம், அவங்க புகழுங்க. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அவரோட போங்க. உங்கள் தேவை என்ன ஒவ்வொரு லைனில் சொல்லி இப்போ ஜபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஜபம் பண்ணுங்க. பகலோக தகப்பனே, உன்னதமான தேவனே, என் எஜமானனே, எனக்கு அன்பு காட்டுக ஒரு தகப்பனே, இந்த அண்ட சகாசத்தை படைத்த எல்லா அதிகாரத்துடைய ஒரு மகிமையின் தேவனே, உம்மோடு வாழ எனக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி.
இந்த பகல் நேரத்தில் எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் அவரோடு கூட பக்கத்தில் வந்திருக்கிறேன். கடலில் நடந்தவர், கல்லறைகளை திறந்தவர், மறித்தவர்கள் உயிரோடு எழுப்பியவர், சிலுவை வரை தன்னை தாழ்த்தி எனக்கு இரத்தத்தை கொடுத்த, எனக்கு ஜீவனை கொடுத்த, எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்த இயேசு கிறிஸ்துவென்னும் வேதாளம் பாதாளம் பயப்படுற அந்த நாமத்தை உடைய இயேசுவின் நாமத்தும் இடத்தில் வர்றேன். நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். உங்க தேவையை சொல்லுங்க, உங்க அடுத்த தேவையை சொல்லுங்க, எந்த தேவை சந்திக்கோடு சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த ஜெபத்தை சொல்லிட்டு பரலோக பிதாவே, இத்தனை தேவையும் நான் அல்ல, இயேசு கிறிஸ்து என்னும் உன்னதமான முழங்கால் யாவும் மடங்கு இந்த புனிதமான என்னை மீட்ட இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள உயிருள்ள நல்ல பிதாவே, சபை சொல்லுங்க ஆமே, ஹல்லேலூயா. உங்க தேவை சந்திக்கப்படும், அற்புதம் நடக்கும், ஹல்லேலூயா, ஆமே. உங்க வாழ்க்கை மாறிட்டு, உங்க லைஃப் மாறிட்டு, ஆமே. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக அவர் தருவா, அவர் தருவா, எல்லாம் தருவா, அவர் எல்லாம் தருவா. உங்க வாழ்க்கையில் அற்புதம் இருக்கும். முன்பு ஏதோ ஜெபிக்கணும்னு ஜெபிச்சுங்க, இப்ப அப்படி இல்லை. உங்களுக்கு அப்படியே இயேசு கொட்டம்பு அப்படி பாங்க இயேசுன்னு. நான் இப்ப பிரசங்கம் பண்ணது எனக்கு அந்த அப்படியே அவர் அங்க நான் அப்படியே ஸ்டேஜுக்கு எடுக்கிறேன். அவர் இந்த இடத்துல இருக்கா, நான் எங்கேயோ அவர் அவரோட தான் போவேன், அவகோடு தான் போவேன், அவகோடு போவேன். நான் பிதா கிட்ட தனிய போல, அப்பா வாங்கப்பா. அவரை வச்சு கேட்க எதுவும் மிஸ் ஆகாது, அது நடக்கும். நீங்க ஒரு நல்ல சபையில இருக்கீங்க, நிறைய அற்புதங்கள் நடக்கும். God bless you.